ஒரு மாலைய வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நாம்பட்ட பாடு இருக்கு. கொஞ்சமா நஞ்சமா போன வருஷம் ஜனவரி மாசம் 1st போட்டது. அப்புறம் ஒரு மாலை வாங்க கூட மாமன் கிடைக்கலையே. இப்போ புண்ணியத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கட்டட்டாலும் ஒரு 6x3 சைஸில் ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க. இவர் தாங்க கான்ஸ்டபிள் கந்தசாமி. இவருடைய முன்னோர்கள் 7 தலைமுறையா வெள்ளக்காரன் காலத்திலிருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க. இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல, ஆனா இவர் அப்பாவுக்கு இருந்துச்சு. எனக்கு ஜனவரி 1 என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி எந்த ரூபத்திலையாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன். எப்ப பாரு, நாய் ரூபத்துல தான் நீ வருவியா? மனுஷ ரூபத்துல வரவே மாட்டியா? வந்துட்ட மகனே. அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த முதல் நாள், இன்னைக்கு 1 நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பாக்கியா? இன்னைக்கு 1 நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா உன் ஆத்மா அழிஞ்சிருமா? இல்ல மகனே, இல்ல. உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறோ அன்னைக்குதான் என் ஆத்மா அழியும். லட்சியமே இல்லாத மனிதர்கள் இருப்பாங்க, ஆனா ஆசை இல்லாத மனிதர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. லட்சியத்துக்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆசைக்கு வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரண எதுவுமே இருக்காது. இவரு தாங்க நம்ம ஹீரோ. 500 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இந்த சென்னைக்கு வந்திருக்காரு. 4 பேர் பாராட்டும்படி இருந்தா அது லட்சியம், 4 பேர் சிரிக்கும்படி இருந்தா அது ஆசை. இவர் நம்மளை பாராட்ட வைக்க போறாரா?
இல்ல சிரிக்க வைக்க போறாரான்னு போக போக பாப்போம். சின்னதாக முறைச்சு புட்டா சென்னை நகரமே அதுரும். நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கு உதரும். சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருந்தா. நான் சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருந்தா. சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. வயசு பொண்ணை தொட்டு போட்டா வலிக்க வலிக்க உதைக்கணும். மாமூலு கேட்டவனே மாஞ்சி மாஞ்சி அடிக்கணும். எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரு சேர்த்து செஞ்ச ஆளுனா. எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரு சேர்த்து செஞ்ச ஆளுனா. சின்னதாக முறைச்சு புட்டா சென்னை நகரம் அதிருந்தா. நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. ஆமா பழப்பூவுல மலை கட்டுவேன். கையை நீட்டியே வானம் தட்டுவேன். தாம்பரத்தில் அடிச்சா பாரிமுனை பரபரக்கும். கோயம்பேட்டில் நான் குதிச்சா குன்றத்தூரில் சத்தம் கேட்கும். ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகி காட்டுவேன். ஒரே பாட்டில் கோடீஸ்வரன் ஆகி காட்டுவேன். நான் தொட்டா மின்சாரம் சாக்கடிச்சு சாகும். நான் வர்றத பார்த்தாக்க புயல் திரும்பி தானே ஓடும். சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருண்டா. நான் சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. கடற்கரையா என் வாசலில் கூட்டம் கூடும். சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருந்தானா. சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. சின்னதாக முறைச்சு போட்டா சென்னை நகரம் அதிருந்தானா. சீறி வரும் வேலையில சிங்கத்துக்கே உதருண்டா. என்னடா
ஒன்றும் இல்லை. பாவம் சார் அந்த பொண்ணு, கொளுத்துற வயலில் ஒரு செருப்பாடு எப்படி நடக்காது? கொஞ்சம் கூட இவரக்கல்ல இந்தாங்க இந்த செருப்பையும் அவங்ககிட்டே கொடுத்துருங்க. ஒரு பொண்ணுக்கு கற்பு முக்கியமா செருப்பு முக்கியமாடா? எங்கேயோ போய் தொலைஞ்சா. ஐயோ ஐயோ, நான் என்னத்தை பண்ணுவேன்? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்தை கடையா? எங்கேயா போய் தொலைஞ்சேன் சார்? இன்னைக்கு ஜனவரி 1 சார், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு பிரசாதம் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் சார். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது கதை சொல்லு. டேக் ஒரு பிரசாதம் சார். எந்த கோயில்லயா உனக்கு மைசூர் பாக்கு பிரசாதமா கொடுக்கறானுங்க? யாருக்கிட்ட கதை விடுற? தோவாரு, நாங்கெல்லாம் மந்திரிக்கு பாதுகாப்புக்கு போறோம். இந்த அக்யூஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீனு பாத்துக்கிறேன் சார். நம்பலாமா? நம்பலாம் சார். Follow me. அம்மா, வெளியே வெயில் தொல்லை, உள்ள இவன் தொல்லை. எப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆக போறனோ? கடவுளுக்கே தெரியாதே. கேளு, என்ன கேஸு? 75 செக்ஷன். நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். அது இல்ல சார், வர வழியில டொல்பி பஸ்ல 75 ரூபா கத்திரி போட்டேன். ஓ, அத சொன்னியா? ஆமா சார். சார், ஆமா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி இருக்க, நீ எப்படி பண்ற? அதே சார் கேக்குறீங்க. சரி, கேக்கல விடு. இல்ல சார், நானே சொல்றேன் சார். 1-2 கல்யாணம் ஆயிடுச்சு, 7-8 குழந்தைகள் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வேலைக்கு போனா குடுக்கற காசு கோட்டுருக்கே பத்தல சார். அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமேனு சைடுல கத்திரி போட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன் சார். உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா. காலைல சாப்பிட்டேன்? சத்தியமா இல்ல சார். இல்ல, இதுக்கெல்லாம சத்தியம் பண்ணுவாங்க. நானும் தான் சாப்பிடல. உன் குரல் சுண்டும் போதே எனக்கு ஒரு சந்தேகம். கரெக்ட்டா சொல்றீங்க சார். கண்டுபிடிச்சிடும்ல. நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ. சரி சார். உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டுக்க. சரி சார். எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க. ஓகே சார். மீதி சில்லறைய பத்திரமா கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வரேன் சார். வரேன் சார். கூப்பிட்டீங்களா சார்? அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வையே. சிவா சிவா, உனக்கு நல்லது இல்லை, எனக்கும் நல்லது இல்லை. வரேன் சார். ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது. இதுல என்ன தோசை வாங்க போனவன பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது? உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பானாயா? அனுப்பானாயா? நான் சொல்லித்தான் சார் அனுப்புனேன். என்ன சொல்லி அனுப்புன? அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லது இல்ல, எனக்கும் நல்லது இல்ல சொல்லித்தான் சார் அனுப்புனேன். உனக்குதான் நல்லது இல்ல. ஒரு வாரம் நீ சஸ்பெண்ட். மெமாடியா நீ உள்ள வாயா. நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் சும்மா இருக்க மாட்டான். ஆமா, நீ என்ன திடீர்னு வந்து நிக்க? நீதான் போலீஸ் ஆச்சே, கண்டுபிடி பாப்போம். இல்ல, அந்த திறமை இருந்தா தான் நான் எப்பவே ஏசியா இருப்பேன். நீயே சொல்லம்ல. ஜஜங், பெட்டி கிடைக்கும். நாயகன் பாஷா. அது மாதிரி நானும் தாதாவாக வந்திருக்கேன். சரிதான். ஏன் சீவலப்பரி பாண்டி மலையூர் பாண்டிய படம் எல்லாம் பாக்கலையா? ஏன் அந்த மாதிரி ஊர்ல இருந்து தொலை வேண்டியதில்ல? அதெல்லாம் காட்டுல மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை சித்தப்பு. நாம சிட்டில ஓப்பனா வாழணும். இல்ல சோக்கடிக்க. இப்ப சரியும் தோணுதுல? இப்ப சரியும் தோணுதுல? விரக்தியில சிரிக்கம்ல. நான் கூட நீங்க விரும்பிதான் சிரிச்சீங்களோன்னு நினைச்சேன். சரி, நீங்க இருந்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. என் வேலைக்கு மட்டும் டிஸ்டர்ப் இருக்கப்படாது. அது போதும் சித்தப்பு, அது போதும். ஆனா ஒண்ணு, அடிக்கடி மெமோ தான் வாங்கிட்டு இருக்கேன். பெர்மனண்டா டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்க வச்சிடாத. சின்னமரம், நீங்க பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன்.
அங்கதான் என் மகன் முக்கராசி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி சொடக்க போட்டு கூப்பிட்டான்னா ரஜினி கமலால எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு பழக்கம். உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என் மகன் முக்கராசி பாருங்க, அவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். இந்தாங்க அவன் அட்ரஸ். ஒரு பெசல் சாதா எடு. டேய் மாப்ள என்னடா அவ்வளவு தூரம்? ஏமாம் சே, நீ என்னமோ சினிமாவில் நடிக்கிறதாகவும் ரஜினிகாந்தையும் கமலஹாசன்லாம் சொடுக்கு போட்டு கூப்பிட்டா எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்கன்ற அளவுக்கு நெருங்கிய பழக்கம் உங்கள் அப்பா ஊரில் பெருமையாக பேசிட்டுறாரு. நீ என்ன இங்கே தோசையை சுட்டுட்டு இருக்க? ஆமாம் மாப்பிள்ள, நாளைக்கு ரஜினி சாரும் நானும் ஒரு படத்தில் ஒன்றா நடிக்க போகிறோம். நான் தோசை மாஸ்டர், அவர் சப்ளையரு. அதனால தான் தோசை எப்படி போடுறதுன்னு காலையிலேருந்து சுட்டு பழகிட்டு இருக்கேன். அப்ப ரஜினி சாரு அவரு இன்னி யாரும் மவுண்ட் ரோட்ல எப்படி சப்ளை பண்றதுன்னு பழகிட்டு இருப்பாரு. யோ சப்பா மாஸ்ரியானி, ஒரு ஸ்பெஷல் சாதா போட தெரியல, 8 வருஷமா தோசை போட்டுட்டு இருக்கிற கஸ்டமர் காரி துப்புறாயா? என்ன என்ன மாப்பிள்ள பண்றது? சினிமாவில் நடிக்க போனா ஏதாச்சும் ஒரு மூலையில் நிப்பாட்டுறாங்க, அதுவும் புட்டேஜி ப்ராப்ளம் எல்டியில தூக்கிறாங்க. புழப்புக்கு என்ன பண்றது? அதே சைடுல தோசை சுட்டு புழச்சுக்கிட்டு இருக்கு. சரி சரி விட்டு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. என் கூட பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பு. எதுக்கு? இனிமே நீ தான் என்னோட வலது கை. நம்பலாமா? உனக்கு ஒண்ணு ஃபீலிங் இல்லையே மாப்ள? எனக்கு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பேத்துக்கு நான் அல்ல கையா இருந்தேன், உனக்கு வலது கையா இருக்க போறத நினைச்சு பெருமைப்படுறேன். கிளம்பு. அதை விடு மாப்பிள்ள, நீனும் அப்ப சொல்லுவ இப்ப சொல்லுவன்னு நாலு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னைக்கு என்ன நோக்கமா இருந்த? நாயகன் பாத்தியா? 40 பாட்சா? 60. அது மாதிரி நானும் தாதாவனு வந்திருக்கேன். விளங்காத பேலே ஒரு லூசு பைய பேச்ச கேட்டு நம்ம வேலையை விட்டோம்டா. தோசை முருகலா புடைச்சோனாலே நம்ம கருகலாத்தையும் போடுவோம். அதையும் நம்பி வேலை கொடுத்தாங்க. இனி எந்த கடையில வேலைக்கு சேர்ந்து வவுத்து கழுவு போறோம்னு தெரியலையே. ஏ மாப்பிள்ள, என் அட்ரஸ் யாரு கொடுத்த? உங்க அப்பா. நல்லதோ கெட்டதோ இவனை வச்சு தான் காலத்தை ஓட்டணும். மாம்ஸ், ஒன்னு ரைட்ஸ்னு சொல்லு இல்ல ராங்ஸ்னு சொல்லு. வை கமிங் ஸ்டாண்டிங்? இதுல இங்கிலீஷ் வேறயா? நாயன் பார்த்தோம், பாச்சா பார்த்தோம், ரெண்டுலயும் ஒரு பாயிண்ட நோட் பண்ணியா? நான் ஒண்ணு நோட் பண்ணலையே மாப்பிள்ள. நாயகன் படத்துல வேல் நாயக்கர் கேரக்டர் புண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம், மயன் செத்ததுக்கு அப்புறம், பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் மேல மேல போயிருச்சு. ஆமா. பாஜாவை எடுத்துக்கிட்டா, மாணிக் பாஜாவா அவர் பாம்பேயில இருக்கும் போது அவருக்கு காதல் இல்ல, கல்யாணம் இல்ல. மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டும் போதே நக்குமாவுடைய லவ் வந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு ஒண்ணு தெரியல மாம்சே. இப்படி என்ன இருக்கிறவனுக்கு காதல் இருக்க கூடாது, கல்யாணம் இருக்க கூடாது? மாம்ஸ், நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு 100,000 பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க வந்தது தாதா ஆகிறதுக்கு தான். இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உன்னை தாதா ஆக்கிட்டே ஆயிலாமா? ஆக்குறே. Hey,
பேசாம தலைவர் படத்தை பச்சை குத்திருங்க. போய போய கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாது. ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. சொல்லு. அது வந்து தலைவர ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பிறந்த மாதிரி தெரியலடா சாமி. மொல்ல மாதிரி குண்டங்களா, இனிமே செயற்குழு மாட்டுக்கோட்டையில தான்டா. வாங்க அரசியல் வட்டாரத்துல அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும்புகள் வசந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும்? தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு நாலு பேர் பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும், நாலு பேர் பார்த்து கண்டடிக்கிற மாதிரி இருக்கப்படா. சரி, இந்த பித்தலாட்டு அரசியல விட்டு எனக்கு சின்சியரான ஃபாதரா இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். எப்படி முடியும்? 18 வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக இழக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடமும் என்னாலயும் எடுக்க முடியாது. நீங்க அப்படியே இருங்க, நானும் இப்படியே இருக்கேன். ஆ இல்லாத பிள்ளை தரதலங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு. நேத்து ஷூட்டிங்ல நீங்க கேளுங்க சார், மேடத்தை தூக்கிக்கிட்டு நாலு ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார். காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார். நீங்க சர்ன்னு என்ட்ரி ஆகி எனக்கு தேவை சக்கி கோகோட்டி. வெரி குட் வெரி குட். இது வாங்கி அப்படி கடகடன்னு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு கப்பா அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 48 ஃப்ரேம்ஸ்ல ஜகார்னு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு கிக் குடுக்குறீங்க. ஏன் அது ஒரு 500 ஃப்ரேம்ஸ்ல எடுக்க முடியாதா? 500 ஃப்ரேம்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், 1000 ஏ பண்ணிக்கலாம். ஓகே மேடம், ஓகே கேமராமேன் ரெடி சார். வயசாயி போச்சேடா வேலு முருகா. சார் வயசுக்கு மீறி வெளியிறிய பெருமூச்சு விட்டப்பா. ஒரு ஆணை ஒண்ணு நான் பார்த்தேன், சென்று மீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன், சிரிச்சா சிரிப்பில் பச்சை தண்ணி பத்து. ஐயோ யார் நீங்க? ஓகே ரோலிங் ஆக்சன்.
தேவை சக்தி கொக்கோட்டி. ரூம்ல இருந்துட்டு வர வேண்டியது தானே. யாருக்கும் காது கேட்காது, எல்லாரும் காதலையும் பஞ்சு வச்சாச்சு. என்ன மாம்சு, ஸ்டமக் ப்ராப்ளமா? காட்டுக்குள்ள அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே, உன் காதுல விழுகலையா? விழுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? போய் காப்பாத்து. மாம்சு, அவங்க அங்க இருக்காங்க, நாம இங்க இருக்கோம், எப்படி மாம்சு காப்பாத்த முடியும்? ஏண்டா, நீயே ஆளை கடத்த மாட்ட, கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்ட, நீனா எப்படி தாதாவ எட்டி விழுத புறா புறா? என்ன மாம்சு தொங்குது? விழுதுனா தொங்கத்தானே செய்ய, நீ கெட்டியா புடிச்சுக்க. பொடா 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 பொடா. என்னது? உனக்கு மனசு இல்ல, மனசாட்சி இல்ல, சாப்பிடுற வயிற்று அடிக்கலாம். நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து கண்ணே தெரியுதப்பா, தட்டிட்டு போன. என்ன, உன் அப்ப விட்டாடமா, ஆத்தா விட்டாடமா, உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்ட? மாச கணக்குலயா? இப்ப தானே போனே. நானும் வந்துட்டு வந்துட்டு போனேன். இதென்ன பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்ட? ரொம்ப பூட்டிட்டோ வாயால சூர்ண குளிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாது, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. யோ, வாழைக்காய தாய போக போட்டு படுக்க வைப்பாங்க, நீங்களே சுருட்ட பிடிச்சி எதாவது படுக்க வைக்கிறியா? என்ன வருத்து வரான், சக்கா போய் ஒரு மாசம் இருக்குமோ? சே, இங்க வர்றவும் பூரா ப்ரெஷர்ல வரான். மாப்பிள்ள கொல்ல
இந்த பாடியை ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான குலகாரனா இருக்க. மாம்சே கொலை, வா ஓடிடலாம். செத்த புணத்தை பார்த்ததுக்கே இப்படி கைகால் நடுங்குது. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியிலே செத்து போவருக்கே. ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சே எவனோ கொன்னா எவனோ செத்தான். நாமே மாம்சே போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க. சொன்னதை செய்யு. அப்படியா, சரி. ஆப்பிட்றா, ஆப்பிட்றா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுரா, பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சே உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போட்டோ எடுத்து உள்ள வையே? என்னாச்சு, ஷூட்டிங் நடக்கலையா? அங்க பாருங்க, கொலை நடந்திருக்கு மேடம். அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்க, நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க கிளம்புங்க மேடம். சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேடம் நாம நம்ம வேலைய பாப்போம். சார் நாம எல்லாம் மீடியால இருக்கோம். நாம இது வேலைய செய்யாம வேற யார் செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ? சார் பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டில ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார் நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு சார்? ஒரு சமூக போராளி சார். என்ன திருப்பி திருப்பி கேள்வி கேட்டீங்க, குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் கூட பொறுப்பு. கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணோம், அவ்வளவுதே சார். இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு, உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு, கேளு, கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற, இது வேற, 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 அது வேற, இது வேற. இங்கேயுமா நல்ல அடுத்தா நல்ல ஆடு. மேடம் வாங்க போலாம். டேய் போய்டாடா. என்னையா இது, இவனை நிக்க வச்சு பெருமிச்சு விட்டுருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நான் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். ஒரு மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது கட்டளை. மூன்று மறுபடியும் வந்தாலும் அதே போடு, அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் ஒரு மணி நேரம் போயிட்டு வருவியா? மூளை கட்டவன, என் மூளைக்கு தோணவே இல்லையா? பாவையா இவன். ஒருத்தன் கிடைச்சாலும் சரி, 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்க, நே சொல்லுங்க, இது கொலையா தற்கொலையா? இது என்ன டிவி புரோகிராமா? பிச்சிருவா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியா? நீ பாத்தியா? என்னடா நீயும் கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்தவன் பண்றதையும் ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நீ தாதாவாவ? ஒரு முன்சா யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? நான் தான் பண்ண. சட்டத்திட்டத்துக்கு ஒரு நாய கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புனியவன் கொலை பண்ணி போட்டிருக்க. ஏத்துக்க. ஏத்துக்கிறேன். இந்த கொலைய நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா, இல்ல நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? என்ன பெத்த அப்பா அம்மா பாக்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்கியா? ஐயா ஐயா, அவன் ஒரு அப்ராணியா விட்டுருங்க. என் அக்காவை கதற கதற கற்பழிச்சான, கண்டது நம்ம வெட்டி போட்டிருக்கண்டா. அவனா? உங்க அக்காவையா? இருக்காதியா, நீங்க ஆளை மாத்தி கொண்டுட்டீங்க நினைக்கிறேன். அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன இருக்கு? 60-65 இருக்கும். விடுங்க. மாப்பிள்ள, என்னது மாப்பிள்ள, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு ரத்த கொண்டுதா? சந்தோஷமா சார். வணக்கம் சார். என்னைய வசூல் பண்ண போலையா சார்? அத பத்தி பேசுறதுக்காக தான் உங்கட்ட வந்தேன். இதுல பேசுறதுக்கு என்னையா இருக்கு? கைய நீட்ட போறா, காசு கொடுக்க போறானுங்க சார். நம்ம போய் கை நீட்டோம்னா படம் பிடிச்சு பேப்பர்ல போட்டுறாங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க சார். காரி துப்பட்டும், மூஞ்சில வாந்தி கூட எடுக்கட்டும், அத பத்தி கவலை என்னயா நமக்கு? வரவன் போறவனுக்கு எல்லாம் காபி டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு போடணும். மேல அதிகாரிங்க வந்தாங்கன்னா 3-star ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்கணும். இதெல்லாம் 5-10 முடியற காரியமா? அதுக்கு தான் ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார்.
மொத்தமா அவனே கொடுத்துருவானா? ஐயோ, நம்ம செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்வான் சார். என்ன இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு போயா? யோ சார், நான் புது ரூட்டுங்கிறது இதாமல ஏரியா பூரா எல்லா கடையிலயும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்னு காலர் தூக்கிட்டு அப்படியே கைய நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? நான் சொல்லி சாயந்தரம் போய் நீ கை நீட்டினா அதுக்கு பேர் பீட்டு காசு. நான் சொல்லாமலே காலையிலே நீ கை நீட்டினா அதுக்கு பேர் மாமூல். முதல் 2 மாசம் சாயந்தரம் வசூல் பண்ணு, 3வது மாசத்துல 2 சேர்த்து வசூல் பண்ணு. இப்படி நீ வசூல் பண்ண வசூல் பண்ண வசூல் பண்ண நீ தோதோ வயிறுவ. தோதோ தோதோ தாதா என்ன சார் இது, என்ன இதெல்லாம்? முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க, பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக்கோட அச்சத்தை போக்குனீங்க, மதர் தெரசாக்கு அப்புறம் அநாத குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு காட்டுறீங்க, யார் சார் நீங்க? புரியலையே. ப்ளீஸ் டெல் மீ சார். நோ, அது வேற, இது வேற, அது வேற, இது வேற, அது வேற, இது வேற. அவ ஏதோ மந்திரிக்கிறான்டா. இது வேற, அது வேற, இது வேற, அது வேற, இது வேற, அது வேற, இது வேற. ஏய் குரு, மேக்ஸிமம் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்து தாதா தான் போ, நான் வரேன் போ. காசு ஜாக்கிரதே. டேய் இவன் போலீஸ்காரனுக்கே குருவா இருக்காண்டா. உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம், 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓடமாட்டார். ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம். மாஸ்டர், ஒரு டீ. என்னையா ரொம்ப சின்னக்காத மாப்பிள்ள, வா. அட வா மாப்பிள்ள, நான் ஐடியா கொடுத்தேன், ஒருத்தந்தே அடிச்சேன். உன் சித்தப்ப ஐடியா கொடுத்தேன், 4 பேர் அடிச்சாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஐடியா கேட்கல, கேட்டிருந்தீன்னு வச்சுக்க, 40 பேர் வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள, இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, இல்ல கிரானைட் குவாரியா இருந்தாலும் சரி, பெற்றமா இருந்தாலும் சரி, பீரங்கி பேரமா இருந்தாலும் சரி, தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, சோடா ராஜாவா இருந்தாலும் சரி. சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர மாப்பிள்ள? அவனா அரசியல் பின்பலத்தை வச்சுதே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால அரசாங்கமே அவங்க மேல கை வைக்க பயப்படுது. அப்படிப்பட்ட அரசியல்ல ஒன்ன நீ ஐக்கியப்படுத்திக்கிட்டீனா நீ நினைச்ச லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிட்ட கூட்டு போறேன், அவனை மதிச்சு ரகசியத்தை கத்துக்கிட்டு தா 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 தாதாவானாலும் சரி, இல்ல அவனை மிதிச்சு நீ தலைவரானாலும் சரி, ஒருவேளை அப்படி தலைவராகி முதலமைச்சர் ஆயிட்டின்னு வச்சுக்க, இந்த கல்வித்துறையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. மாம்சே, இத்தனை நாளா ஏன் மாம்சே இந்த ஐடியாவை என்கிட்ட சொல்லல? மாப்பிள்ள, இன்னைக்குதான் ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள், சுவீட்டு கேக்கு இதெல்லாம் நான் கொண்டு போறேன். ஏறி உள்ள ஏறி போவான்.
வாங்க தம்பி. நீ பெரிய யோகக்காரையா? எப்படி இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான், ஒழிக கோஷமே கிடையாது. ஏன் நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அபசகுண வார்த்தையே கிடையாது. தலைவர் குஷியா இருக்கும் போது இப்படிதான் கொஞ்சுவாரு. அண்ணே, அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அங்க ஆடு விட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கேனே. ஏன் செலவுல கருதிக்கிறக்கா? டே, சாமிக்கு எப்பவுமே கொடுத்தா பழக்கம். 100 தங்கா உடைக்கிறேன் புத்திசாலி இல்ல, 100 தங்கா எவன் பொறுக்கிறான்னு வேண்டானோ அவன் தான் அது புத்திசாலி. என்னைக்குன்னா நீங்க விளக்கு அணைச்சிருக்கீங்க. ஏப்பா தலைவர் கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் வாழ்க வாசம் போடுங்க. கோட்டைக்குல இதுவரை கேட்காத கோசமா இருக்க. படகோட்டி சைதை மணி. ஏ தம்பி, வணக்கம் தலைவா. நல்லா நல்லா கிளப்புடா கிளப்புடா கிளப்பு. சைதை மணி என்னவா கத்துறா பார்க்கடா. நீங்க சைதை மணி நிறுத்து. அது வேற, இது வேற. வாழ்த்துக்கள் சார். தேங்க் யூ. வணக்கம் சார். தேங்க் யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வாங்க. வாழ்த்துக்கள் சார். கற்பு காவலாளி கமலாதேவி, மறுமண மறுப்பு மையத்தின் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன். செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோடீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம். ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கற்புக்கரசி கண்ணகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும். அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன். நல்லா கவனிக்கடா, தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன். உடனே நீங்க போடுற கோஷத்துல எனக்கு பதவி டக்கு டக்குன்னு ஒசந்துகிட்டே வரணும். புரியுதா? வெடியெல்லாம் போலாம் தலைவர. வெடியும் போடப்படாது, பொடியும் போடப்படாது. ஏன்னா எவ்வளவு ஒருத்தன் குண்டை போட்டு நம்ம திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிருவேன். அட தம்பி, நீ மட்டும்தான் கோசம் போடணும். ஆ சரி தலைவர். உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? எங்க போடு? தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! வணக்கம். என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேயா. வீட்ல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கய்யா. இன்னைக்கு என்னையா ப்ரோக்ராம் ஐயா? பல்லடத்துல இருந்து நாராயணசாமி கொண்டு வந்திருக்காருயா. திருநெல்வேலியில இருந்து சங்கரம்பிள்ளை வந்திருக்காருயா. கூடவே வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனிவாசன் வந்திருக்காருயா. அப்படியா? வேற யாரு? வரல? வேற சைதமணி வந்திருக்காருயா. அவையே அடிக்கடி என்ன வந்து பாக்குறான். அவகிட்ட சொல்லு, பெத்ரானிக்கு வந்து மாலை போட்டு போட்டோ எடுத்துட்டு போ சொல்லு. இப்ப என்ன பண்ணி தொலைக்கிறது? அம்மா, இப்ப அவன் எங்க இருக்கான்? மேல பால்கனில வெயிட் பண்றாரு. அவனை எல்லாம் ஏன் மேல விட்டீங்க? வந்தா பண்ணிட்டு இருப்பானே, கூட பத்து பேத்த கூட்டிட்டு வந்திருப்பானே. 51 வருடம் வந்திருக்காருயா. என்னட்டியா? முதல்ல அவனை பேசி அனுப்பினாத்தான் எனக்கு நிம்மதி. தலைவரே வணக்கம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வருங்காலம் எங்கள் வருங்கால பாரத பிரதமர் சைதை மணி. எங்க
பதினெட்டு வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க மூணே கோஷத்துல காலி பண்ணிட்டேனா. ஏண்டா உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அதனடா பழைய கடங்காரில் கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச? கடைசியா என் வாழ்க்கையில வகுத்துல அடிச்சுட்டேடா. எத்தனை கான்ட்ராக்ட், எத்தனை கமிஷன், எத்தனை வேலை வாய்ப்பு, அத்தனையுமே போச்சடா, அத்தனையுமே போச்சடா. என்னடா செய்ய போறேன் சொல்றா? நல்ல வேலை மூணு கோஷத்தோட விட்ட, இன்னொரு கோஷம் சேர்த்து போட்டிருந்தா இது. வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றம் இல்லை. வந்திருக்கேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண. ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு. வசதி இல்லாம எவ்வளவோ பேர் படிக்காம இருக்காங்க, உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தர படிக்க வை, இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும். இத பாரு, நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு. இதுக்கப்புறமும் நீ நினைச்சதான் சரின்னு தோணுச்சுன்னா என்னைக்குமே என்ன பார்க்க வராத. ஹே சிவா, என்னடி ஆனா? 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண சொன்னா 50 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிருக்கான்டி. அவ ஒரு கஞ்ச பையடி. ஏ, உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஹே சும்மா இருடி. வேற? எஸ். என்ன முத்திரிப்பு வழங்கி உங்க அடைப்பு குடி கிடக்க
இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போவோமே. ஏ பாண்டி சட்டிலாம் லாண்டரிக்கு போட்டுருக்கேன். அடிபாலோ, ஐயோ எத்தனை. ஒண்ணுதான், அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தது. எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது. சரி விடு, நாளைக்கு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு.
ஃப்ளைட். ஃப்ளைட்டா? அங்க மண்ணடிக்கல நிறைய வரும். அதுல ஏதாவது ஒன்னு புடிச்சி போயிரலாம். என்ன ரியாக்ஷன்டா? பா. சரி, இன்னைக்கு நான் எங்கயாவது ஃப்ரெண்டுங்க வீட்ல தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருவேன்ல? வந்துடணும். இதப்பா, உனக்கு 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 20 நீ எடுத்துக்க, 20 எனக்கு விட்டு. அப்போ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். உன்னோட கமிஷன் 2%. 40 கோடி ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய். அதை வாங்கிக்கிட்டு ஓதுங்க. டேய், உன்ன மாதிரி சிட் பண்ண நடத்துறவன் எவன்டா மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? எல்லாம் சுவாக தானே. நீ பாட்டு கெஸ் ஆயிட்டேன்னா ஊரா வந்து ஒய்யும்பான. நான் என்ன பண்றது? அதனால உனக்கு 20, எனக்கு 20. ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு. யானே சொன்ன கொண்டுட்டாங்களா? அய்யோ, நான் போட்ட 5 லட்சம் போச்சா? இனிமேதாமா நீ கவனமா இருக்கணும். எந்த சபலத்துக்கும் மனசு ஆட்படக்கூடாது. நம்ம அமைப்போட பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இனிமேதாமா அதிகமா இருக்கு. என்ன ஏன் மூஞ்சி இப்படி செதஞ்சு போய் கிடக்கு? கொலகாரே அப்படி செதைச்சிருக்கான் சார். சரி, சினிமாவில் விசாரணை நடத்துற மாதிரி 2 பேர்கிட்ட விசாரணை நடத்திட்டு வா. நான் வெளியே இருக்கேன், வாட. தாங்க முடியல. அதிகாரியா இருக்கு போய் ஆர்டர் போட்டு போறாரு. மண்டே செய்ய முடியல. இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்க. இவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? தம்பி அழாத, இந்த கொலையை பத்தி ஏதாவது இல்ல அழாதல, இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, எந்த திசையிலிருந்து ஆபத்து வந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்டா. அழாம சொல்லு ராஜா, அழாம சொல்லு. என்ன ஊதுற சங்க நிறுத்த மாட்டேங்க, எல்லாரும் இருக்காங்க. அதனால சொல்றது யோசிக்க நீ. இந்த பாரு, ஏய் ரகசியமா காதை கடிடா. காதை கடிச்சு துப்பிடுவோம் இருக்க முட்டா பயில. காதை கடினா காதை ரகசியமா சொல்லு நடத்தம்ல. அம்மா, ஏ இந்த கொலையை பத்தி உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதுல? கொட்டாய் விடாம சொல்லல. உன் பேர் என்ன? ஒரே அழுக நடுவீட்டுல குப்பையை போட்டுக்கிட்டு, ஆமா கால பாடி போட்டுட்டு, கையில வளையல உடைச்சிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ஆரம்பரம் செய்ய வேண்டியதானே? இது எங்க அமைப்போட கொள்கை. கொலை நடந்த வீட்டுல கொள்கையை பத்தி பேசுறதே தப்பு. கொலை நடந்திருக்கலாம், ஆனா இங்க கொள்கையை யாரும் கொலை செய்ய முடியாது. ஐயோ, பஞ்சு டைலாக்கா பேசுறாளையா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்கேன். ஒரு ஆம்பளை செத்து போயிட்டா ஒரு வாழ வேண்டிய வயசுல ஒரு பிள்ளைய நல்ல கலர் புடவைய உருவி ரோட்ல எரிஞ்சிட்டு வெள்ளச்சேலையை கட்டி விடல? எந்த வீட்டுல பொம்பளை செத்து போயிட்டானா ஆம்பளை கலர் பேண்ட போற உருவிட்டு வெள்ள பேண்ட மாட்டி விடலா? யோசிங்களா? அது எங்க கொள்கை இல்ல. உங்க கொள்கையில இடிவுல இருங்க, நான் வந்து பேசிக்கிறேன். அடுத்த கருவாப்பைய எப்படி பேசி போறான் பாத்தியா? என்னையா துப்பு தொலைக்கிட்டியா? இல்ல சார், காதலுக்கு அடிதான் கிடைச்சது. இந்த கேஸ்ல மட்டும் நம்ம துப்பு தொலைக்கிட்டா என்ன சார் கிடைக்கும்? நீ இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. துப்பு தொலைக்கியாச்சே? என்னையா சொல்ற? இப்ப சொல்றேன் சார், ப்ரமோஷனை பர்ஸ்லயே வச்சிருக்கேன். இந்த பாத்தீங்களா, துப்பு தொலைக்கியாச்சு. என்னையா, இவன் உன் சொந்தக்கார மாதிரி இருக்கான், இவனை அக்யூஸ்ட். இல்ல சார். என்னையா குழப்புற? ஐயோ சார், அது வந்து நான் தாதா ஆகவே முடியாதா, நான் இன்ஸ்பெக்டர் ஆகவே முடியாதா? சித்தப்பு, என்னப்பு செம ஐடியா. என்ன ஐடியா? இட் இஸ் அஸ் ஐடியா. ஏதாவது சிக்கலான கேஸ் வந்தா என்னை மாட்டி விட்டுடு. நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துடு.
ரவுடி இமேஜ் கிடைச்சு நான் தாதா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உலகத்திலே நான் தான் நம்பர் ஒன் தாதா. தாதா தாதா அப்படி நான் தான் நம்பர் ஒன் இன்ஸ்பெக்டரூ. இப்படி பேசிருக்கோம் சார் நாங்க. போட்டுருவேன் டேஸ்ட் பண்ணி புடிச்சா ஒரு குஜாலாவா இருக்கும்னு சொன்னேன். டேஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், செலவுக்கு காசு வாங்க என் அண்ணன் பையன் என் வீட்டுக்கு தான் வருவான், அப்போ புடிச்சுக்கிடுவோம் சரியா? சீக்கிரம் வர சொல்லியா. ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, எப்போ வருவான், எங்க போயிருக்கான்? ஏ தம்பி கண்ணா ராஜா உட்கார்றா, இல்ல எங்க போய் தொலைஞ்சா? எங்க போனா என்ன, அடுத்து எங்க போக போறேன்னு கேளு. நீ இப்ப எங்க போகணுங்கறத நான் சொல்றேன்ல, நீ இப்ப ஜெயிலுக்கு போற, தாதாவா திரும்பி வர. அது மிகப்பெரிய முட்டாள்தனம்னு சொல்லி மூணு சீனுக்கு முன்னால என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன திருத்திட்டான். அப்ப 15 சீனுக்கு முன்னால நம்ம ரெண்டு பேசிக்கிட்டது. அது வேற இது வேற. என்னல அது வேற இது வேற. ஏன்னா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க கூடாது, முடிவெடுத்துட்டா பின்வாங்க கூடாது. அதுவும் போலீஸ் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் மாத்த நினைக்கிறது, முதல்ல வாய்க்கல தலையை விட்டுட்டு தப்பிக்க நினைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பு குழப்பறீங்க? இல்ல நான் எங்களை ஒன்னே குழப்பினேன். இல்ல நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பைனான்ஸ் கம்பெனி ஓனர் இருக்கம்ல, அவன் கொல வழக்குல ஒன்னையும் சிக்க வச்சாச்சே. எல்லா பிரஸ்காரங்களும் கூப்பிட்டு போட்டாவெல்லாம் கொடுத்தாச்சே. இன்னும் 10 நிமிஷம் தாம்ல, நீ தான் கொலகாரன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன், சண்முகநாதன் டிஎஸ்பி ஆயிருவான், நீ தோதம் ஆயிருவேன். என்ன சித்தப்பு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் திட்டத்தை குழப்பிடாம இருக்க? சொல்லியும் இப்படி ஒரு கொலைய பண்ணிட்டியடா. ஐயோ சத்தியமா? சத்தியம் பண்ணி என்ன முட்டாளாக்க பாக்காத. நீதான் கொலை பண்ணேன்னு நான் சொல்லல. டெலிகாஸ்ட் ஆகுற 98 சேனல் சொல்லுது, காலையில வர 38 பேப்பர் சொல்லுது, இதெல்லாம் பொய்யா? அப்போ போலீஸ்காரங்களை பொய் சொல்றாங்களா? அவர் திட்டாங்க மேடம். சார் கோச்சுக்காங்க சார், ஒரு நிமிஷம். அவர் டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு உங்க உயிருக்கும் ஆபத்து, என் உயிருக்கும் ஆபத்து. அவர் கோபத்துக்கும் வீரத்துக்கு முன்னால இந்த கம்பி வலை ஒரு கொசு வலை மாதிரி மேடம், அதை தட்டி விட்டு வெளியே வந்துட்டாருனா இந்த நாடு தாங்காது மேடம். இவர் கொலை பண்ண விதத்தை பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் மேடம். சுருக்கமா சொல்லணும்னா நாயகனும் பாட்சாவும் ஒண்ணு சேர்ந்த உருவம். இவரு இவன் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றானே, அம்மாவே ஆடுவான். இவன் சாம்பிராணி வேற போட்டு போயிட்டான். இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்த உன் லட்சியத்துக்காக ரெண்டு மனச சாகடிச்சிட்டேடா. ரெண்டு மனசா? ஒண்ணு உன்னை காதலிச்சு பாவதுக்காக என் மனச கொன்னுட்ட. ஒண்ணு ஓகே. ஊரை விட்டு வந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு போட்ட உன் சித்தப்பா கையாலேயே விலங்கு மாட்ட வச்சியே, அந்த ஒண்ணு விட்ட பெத்த மனசு என்ன பாடுபட்டு. இந்த சிங்கத்தை கூண்டில் அடைச்சதே அவன் தாண்டி. எப்ப எதை கேட்டாலும் அது வர இது வர அது வர இது வரன்னு எல்லாத்தையும் வேரோட அறுத்துட்டியடா. இனிமே 5 வயசு குழந்தைகிட்ட கூட அது வர இது வரன்னு மட்டும் சொல்லிடாத. உலகின் தலை சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து யார்ட் என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். கொலை நடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த வரலாறு உங்கள் பூமியில் உண்டா? கைகுடியா, கைகுடியா, கைகுடு. ஒரு டிஎஸ்பி சௌத்ரி, ஒரு அலெக்ஸ் பாண்டியன், ஒரு வால்டர் வெற்றிவேல், ஒரு வல்லரசு, ஒரு அன்பு செல்வன் போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் நவீன ரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சாதித்ததை விட நம்முடைய சண்முகநாதனும் கந்தசாமியும் வெறும் லத்தியை வைத்துக் கொண்டு புத்திசாலித்தனமாக குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றலுக்கு தமிழ் சினிமாவே தலை வழங்க வேண்டும். Very good.
தேங்க் யூ சார். மகனே, ஏழு தலைமுறையா நம்ம பரம்பரையில யாருமே சாதிக்காத இன்ஸ்பெக்டர் கிழமை நீ சாதிச்சிருக்கடா. இல்லப்பா, இது ஊழல். வேண்டாம், இழிபெரிய கல்லற பக்கவே வர வேண்டாம். ஓ கடமை எல்லாம் முடிச்சிட்டு காலா காலத்துல அங்க வீட் போடுவோம். என்னையா சார், நம்ம நினைச்ச மாதிரியே நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். ஆசீர்வாதம் வாங்க வந்தியா, வாழ்த்துக்கள். அது இல்ல சார், நம்ம குருவை வெளியெடுக்கிற விஷயமா பேச வந்தேன். உனக்கு அறிவு இருக்காயா? நான் ஐஜி ஆகணும், நீ டிஎஸ்பி ஆகணும், அதுக்கு ஐடியா பண்றதை விட்டுட்டு உள்ள இருக்கிறவன வெளியெடுக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்ல? என்ன சார் கூறுகிட்ட திரும்ப பேசுறீங்க? அவன் ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும் சார். அந்த உறவு முறை கிடையாது சார், அண்ணன் பையன். அவன் வெளியெடுக்கணும் வைங்க, தமிழ்நாட்டு அளவுல பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல் இண்டியா லெவலே வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பாரு, அவனை ஜெயில ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. அப்படி ஒழுங்கா நடந்துகிட்டான்னா நன்னடத்த பேர்ல பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள்ல அவங்களே வெளியே விட்டுருவாங்கய்யா. ஐயோ, புரியாம பேசுறீங்களே சார். சார், அவனை வெளியெடுக்கணும், ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். உன் ஊர் எந்த பக்கம் இருக்கு? தெற்கு பக்கம். வடக்கு பக்கம் தலை வச்சு படு. ஐயோ, காமெடி பண்ணாங்க சார். எப்படியா நந்தன சிங்கல பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க, போலீஸ்காரனா கெட்ட ஏரியா போயா? யோக்கியதை பத்தி இவன் பேசுறாரு. என்ன தலைய தொங்க போட்டு வரீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கேவலமா திட்டிட்டு போறா, எப்ப என்ன வெளியெடுக்க போறீங்க? என்னையா பந்திக்கு பாயை விரிச்ச மாதிரி சர்வசாதாரமா சொல்ற? அப்ப என் கதி கொஞ்சம் கஷ்டம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கொலையாளி தன்னை நிரபராதி என நிரூபிக்க கடுகளவும் வாய்ப்பில்லாத நிலையில் கொலையாளி இவர்தான் என்று நம்பும்படியாக நடந்தேறியுள்ள சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மரண தண்டனை மட்டும்தான் இவருக்கு சரியான தீர்ப்பு என்று கருதி இவரை சாகும் வரை தூக்கிட உத்தரவிடுகிறேன். ஒருவேளை கயிறு இருந்துட்டா தப்பிச்சிடலாம். ஒருவேளை கயிறு அறுந்து விட்டாலும் திரும்ப வேறு கயிறை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கிறேன். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தயவு செஞ்சு நாயகன் பாட்சா படத்தை யாரும் பாக்காதீங்க. அந்த படங்கள்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு, எல்லாரும் பாத்துருப்பாங்க. பாக்காத 1-2 பேரும் அப்பப்ப டிவில பாத்துட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை சார்? தூக்கு போட இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, ஆனா இவனுக்காக காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். Thank you. எனக்கும் பயங்கரமா உருமுறாரு, சிங்கத்துக்கு சித்தப்பா இருப்பாரோ. எத்தனை காணு, எத்தனை காணு? 110 சார். 102. ஆமா சார், 102 தான். ரொம்ப கரெக்டா இருக்கிற உட்டா இவரே தூக்கில போட்டுவரோ சார். நாங்க எண்ணி வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம், எங்களாலேயே சரியா சொல்ல முடியல. பார்த்த உடனே எப்படி சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க? நீங்க காலையில இருந்து என்ன பண்றீங்க? கண்ணில தண்ணியை ஊத்தி கழுவுறீங்க. ஆனா நான் எண்ணெய ஊத்தி கழுவுறேன். அந்த பைனான்ஸ் கம்பெனி கூட உங்களுக்கு கண்டுபிடிச்சமே. இந்த கொலைய துப்பு தொலைக்கிறது அதிக பங்கு உங்களுக்கா இல்ல சண்முகநாதனுக்கா? முழு ஐடியாவும் என்னோட சார். நினைச்சையா அவன் ஷானி பயலாச்சா? ஆமா, அது என்ன முழு ஐடியா?
அது வந்து அவன் எங்க ஊருக்கு பையன் சார். ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும். கொலைக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? பின்ன சார் நடந்ததை சொல்றேன், விஷயம் இல்ல பாக்கலா போடு. என்ன நடந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய காலு. மாறி நடக்காரு, சாவி எடுக்க போறாரு. குரு தப்பிச்சுட்டடா. வாழ்க்கையில இப்படி ஒரு வில்லங்கமா? என்ன கை மாறிட்டு சவுக்கு எடுக்காரு. உங்களைக்கலாமா? அந்த சாவி எடுத்து பூ போல திறந்து விட்டா அழகா வீட்டுக்கு போறான். சட்டத்தை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம், ரெண்டு அடி செத்து அடிச்சுக்கிறாங்க. எனது அன்பான உறவுகளே, இதுவரை சிலை திறப்பு விழாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் முதல் முறையாக அண்ணன் குருசாமிக்கு சிலை செதுக்கு விழாவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறீர்கள். அப்பாவி ஏழை மக்களின் பணத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அளிப்பதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் அண்ணன் குருசாமி அவர்கள். இது கொலை அல்ல, தீர்ப்பு, தண்டனை அல்ல, தர்மம். அவரை குற்றவாளியாக பார்க்காதீர்கள். நம் குறைகளை களைய வந்த சூறாவளியாக பாருங்கள். அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்கிறோம். அவர் குடித்த கடையில் நாமும் டீ குடிக்கிறோம். அவர் வாழ்ந்த சென்னையில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று பெருமைப்பட்டு சொல்லுங்கள். சிறைச்சாலை சிங்கமன்னன் குருசாமி அவர்களின் வழக்கு செலவுக்காகவும் எங்களின் வாழ்க்கை செலவுக்காகவும் நிதி வாங்க இருக்கிறேன் என் அன்பு உறவுகளே. அடே, நீ நம்மாள் தானே? ஆமா தலைவா. அன்பான உறவுகளே, நான் மானத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி வேட்டியை அவிழ்த்தேனோ, நீங்களும் வருமான இழப்பை பற்றி கவலைப்படாமல் அவிழ்த்து கொட்டுங்கள் ஐயா, கொட்டுங்கள் ஐயா. அம்மா போடுங்க ஐயா, எடுத்து போடுங்க ஐயா. இத கூட அரசியல் ஆக்குவாங்களா? இந்த கொலைய நீ பண்ணல? இல்ல, நீ பண்ணிருக்க மாட்ட. பண்ணிருந்தாதான் என்ன? இத என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அம்மி கல்லுல உனக்கு சரியே செய்றாங்களா? ஏய் குசாமி, உன்னை பாக்க உன் ஜாதி சனம் உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. நீ போ. ஏய், நீ பாண்ட பக்கத்துல வேலைய பாரு. போ. ஊர்ல தலனவுது நடந்தவன தலவிய வச்ச பாத்தா? அம்மா, என் சொந்த பந்தங்களே. சரியா இருப்பேல, சரியா இருப்பேல, சரியா இருப்பேல. குடும்ப கோரத்தை குளிதோண்டி போச்சுடா. அடுத்த மாசம் 20ஆம் தேதி உன் தங்கச்சிக்கும் பக்கத்து ஒரு ஜமீன் பையனுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நீ ஒரு குறைய பண்ணிட்டு உள்ள வச்ச. ஒரு குரான் தங்கச்சி எப்படி கட்டும்னு அடிச்சு வச்சிருந்த யாராரு பத்தியே தீ வச்சு குளிச்சாண்டா. அந்த துக்கம் தாக்க முடியாம உங்க அம்மா மாடியில இருந்து கீழே குதிச்சு கால பொறிச்சுக்கிட்டான். அம்மா, ஏன்டா அப்படி கொலை பண்ண? ஏன்டா அப்படி கொலை பண்ண? அப்பா, நான் இந்த கொலை பண்ணவே இல்ல. பாவையா போய் சொல்லாம இருங்க, போய் சொல்லாம இருங்க. உட்காருங்க, உட்காரு, நீ உட்காரு, உட்காரு. குழப்பதான் பாரு. சரிடா, கொலை பண்ணங்க. எதுக்குடா சென்னைக்கு வந்த சொல்லுடா? சோத்துக்கு இல்லையா, சொகத்துக்கு இல்லையா? எதுக்கு சென்னைக்கு வந்த சொல்லுடா? அவன் சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டாம். நீ வேணா கேட்டு பாரு. ஐயா, அப்பா கேக்குறாங்க இல்ல, சொல்லியா? தாதா அண்ணன் வந்தப்பா. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மாமன்னு. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மாமன்னு. அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பெரியாளாகி அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தானே உன் தாத்தா கூப்பிடும். அது இல்லப்பா. தாதா, 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 தாதாவா? தாதா, தாதா. அடங்கோப்பு மகளா, 25 வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னேன்? ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி தூக்கி வச்சேன்னு நான் தலையில தலை அடிச்சுக்கிட்டேனே. கேட்டா நீ? இவன் நமக்கு பிறக்கல, இவன் நம்ம பிள்ளையே இல்ல. இவன் குறவனும் கொள்ளடிக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அப்பா, அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் வெளியே போய் நான் நிரபராதி நிரூபிச்சு நம்ம தங்கச்சிக்கு பேசின அதே மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் உனக்கு புள்ளையா பிறக்கலப்பா, இது சத்தியப்பா. எப்படிடா முடியும்? நீ உள்ளலாம் இருக்க அங்க பாருப்பா. மண்ணு குட்டி கிடக்கு, குட்டி கிடக்கல.
தோண்டிருக்கேன், பத்து அடி தோண்டிட்டேன், இன்னும் ரெண்டு அடி தோண்டினா கூவாறு வந்துடும். அது வழியா வெளியே போய் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பாசப்பறவைகளா வளர்ந்த கூட்டு குடும்பத்துல புல்லுருவி மாதிரி ஒரு புள்ளையா? ஐயா, என் பையன் அப்படி தப்பா பேசாதீங்க ஐயா. வார 24 வெளியே வந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு பேசுன அதே மாப்பிள்ளைக்கு கெட்டி கொடுத்துரும் சத்தியம் பண்ணிட்டான் ஐயா. எப்படி 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 முடியும்? இவன் உள்ள இருக்கார. நீங்க கேளுங்க அப்பா, எது சொன்னாலும் நல்லதுக்குதான் சொல்லுவாரு. என்ன சொல்லி முடிக்கலையா? இந்த பாருமா, நான் முதல் மந்திரியாவேன், இவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தாங்க. அந்த பய போட்ட மூணே கோசத்துல எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி உன் வாழ்க்கை ஆயிரக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர சொல்லிருக்கேன். போய் பாருமா. வரல வரல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னமா அப்படி சொல்ற? இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு பயிரை பாதுகாக்க போடுற வேலி மாதிரி. அப்பா, இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா, அதான் நீங்க அரசியல முன்னேறாமலே இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் வரல வரல வரல. திருவாசகம் மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்றாளே. பாப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? கேட்ட சோசியெல்லாம் ஏழாம் இடத்துல குரு வந்தா தான் வியாழ நோக்க வரும்னு வேற சொல்றாங்க. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்னு. அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? தலைவா, மூன்று ராத்து சொல்லுங்க, போட்டு தள்ளி. இதுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாதுரா? அப்ப என்னதான் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள். ஒரு 100 கிராம் மொபைல் உலகமே இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவோ இருக்கலாம். நான் வேணா பேசி பாக்குறேன், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா ஒதுங்க. என்ன பெருந்தன்மை பாத்தியாடா? அறிவாளிடா அறிவாளிடா. இந்த மாதிரி மாப்பிள்ள நம்ம குடும்பத்துல கிடைக்கிறது பெரிய பாக்கியமாச்சு. இதையும் நான் தான் சொல்லணும். நீங்க வாங்க மாப்பிள, போய் உங்க சபர்தச காமிங்க, ரைட்ல போயிட்டு லெப்ட்ல திரும்புங்க. போங்க போங்க. எஸ்கியூஸ் மீ. இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சு. எனக்கு முதல்ல பேரன் தான் பிறப்பேன். ஏன்னா பேரன் பிறந்தா தான் நான் முதலமைச்சர் ஆவேன். எல்லா ஜோசியனும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டா, ஒருவேளை பேரன் பிறக்கலன்னா உன்னைய தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். எஸ்கியூஸ் மீ. ஒரு பொம்பளை நினைச்சபடி உனக்கு வாழ்க்கை அமையல. இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சுக்க. இனிமே என் பொண்ணு எந்த ரூம்ல இருந்தாலும் கதவை சாத்தாதீங்க, திறந்தே வைக்கடா. ஓகே தலைவா. அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்களே, ஒரு நிமிஷம் வாசித்தப்ப. ஏன் அவசரப்படுறா?
உன் விஷயமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் வெளியெடுத்துறேன். உங்களால கண்டிப்பா வெளியெடுக்க முடியாது. எப்படி கரெக்டா சொல்றான் சித்தப்பு? இப்படி எல்லாம் நீ யோசிச்சதுனாலதான் உள்ள நான் களி தின்னுட்டு இருக்கேன் சித்தப்பு. என்ன எப்படியாவது எஸ்கேப் பண்ணிவிடு சித்தப்பு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படில முடியும்? அப்படி கேளுங்க. யார் நீங்க? ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் இந்த கொலைக்கு நான் பேரம் பேசினேன். நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, பாதி எனக்கு கொடுத்துரு. பண்ற கொலைக்கு டீல் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நோனை கத்திட்டேன். ஸ்டாப் பிளாக்ல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணிவிடு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் கிடைச்சாலும் உண்மையான கொலைகாரன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட், வெரி குட். இன்னைக்கு நைட்டு உன் கையை முறிச்சுக்க, அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போற வழியில எஸ்ஐக்கு விட்டுறேன். உன நம்பி உடைக்கலாமா? ஒழுங்கா கையை உடையம்ல, மற்றதை நான் பாத்துக்கிறேன். உடைக்கிறேன். டேய், நான் ஜெயில விட்டு வெளியே போகணும், உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? போகணும் தலைவா, போகணும். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டில் மேலே ஏறி ஓங்கி என் கையை மீறி, என் கை உடையும். என்ன ஹாஸ்பிடல் கொண்டு போற வழியில என் சித்தப்பனை எஸ்கேப் பண்ணி விட்டுருவான். வா வா மீதி தலை வளரீங்களா? உனக்காக என் உயிரை வேணா கொடுப்பேன். அதுக்காக கையை விட கால விட என் கிட்ட சொல்லாத. டே மடையா, எனக்காக நீ உயிர் விட்டானா? உன் பொண்ணை தாண்டா வெளியே போகும். நான் வெளியே போனோமா? டேய் மிதிடா. என்னது ஏன்னா வாங்கைய முடிக்க சொன்னா அவங்கள முடிச்சிருக்க என்ன? வாங்கூட சகவாசம் வச்சுட்டா பத்தியா? என் தலையில தலை சரியில்ல, மண்டையும் ஆளையும் பாரு. வந்து வாச்சிருக்கானுவ பாரு. எனக்கு எல்லாம் வாங்க சாமி, கைதி சாமி, வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சுத்தி நில்லுங்க சாமி. எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. எதுக்கு? தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா நான் மாலை போடுறதுக்கு எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதனால இந்த வருஷம் படி பூஜை என் வீட்டுல இல்ல சாமி, இங்கதான் நடத்த போறேன். நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஐயப்பனுக்கு 18 படி செய்கப்பா.
ஐயப்பா, உங்க 20 வருஷ சர்வீஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்தது இல்லையே? எப்படி ஐயப்பனுக்கு 18 படி சைஸ் ஒண்ணு சார், அவன் 18 அடியில ஏணி செஞ்சுட்டான். ராமாயணத்துல ராம வில்ல உடைச்சத கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு இருந்தவங்க வில்ல எடுத்ததை பார்த்தாங்களே தவிர உடைச்சத பாக்கல. கண்ணை சிமிட்டுவங்க அதையும் பாக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபாஸ்டர் அவன் எஸ்கேப் பண்ணது. அப்ப கண்ணுல விளக்கண்ணி ஊத்திக்கிட்டு ஜெயில ரவுண்ட் அடிக்கிறதெல்லாம் மூட்டை 301 302 எண்றதுக்கு தானா? நாங்க கண்ணுல விளக்கண்ணையும் ஊத்திக்கல, வேப்பண்ணையும் ஊத்திக்கல, உயிரை பணைய வச்சு பிடிச்சிருக்கோயா? ஜஸ்ட் மிஸ், எனக்கு 2 கண்ணு போயிருக்கோம். வீட்டை பத்தி நினைச்சுமா, பிள்ளை குடிங்களை பத்தி நினைச்சுமா? கையடியா, சாதாரண இன்ஸ்பெக்டர் இருந்தானா டிஎஸ்பி ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யலையா? இப்ப சொல்றையா, தப்பி தவறி எவனாவது நாக்குல பல்ல போட்டு இந்த சண்முகநாதன் ஷாணி பையன்னு சொல்லப்படாதுதான் இந்த ஆபரேஷன் பண்ணையா? எல்லாம் அவருக்கு தெரியும் சார், எல்லாமே அவனுக்கு தெரியுமா? ஏ டு செட் எல்லாம் தெரியும். ஓஹோ, இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லுற? முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் அடக்கி வச்சிருப்பல்ல. எவ்வளவு நேரத்துக்கு தான் அமைக்கிட்டே இருக்க முடியும்? கோபமா பாக்குறானே, ரொம்ப கேவலமா பாக்க சார். ஓ, இப்ப பாரு எப்படியா, யானைக்கும் அடிசருக்கும் புலிக்கும் குறி மாறும், அர்ஜுனவில்லும் தேசம் மாறும். கள்ளம் பெருசா காப்பான் பெருசான்னா கள்ளம் தான் பெருசுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றவாளி தப்பிக்காம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரமும் அதிர்ஷ்டம் வேணும். ஆனா குற்றவாளிக்கு 1 நிமிஷம் போதுமே அவன் தப்பிச்சு போறதுக்கு 23 மணி நேரம் 59 நிமிஷம். நம்ம ஜெயிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் அந்த அயோக்கிய பயலுக்கு 1 நிமிஷம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டானே, அதுக்கு இவர் மேல என்ன தப்பு இருக்கு? போன வாரம் நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன், அங்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல சின்சியாரிட்டிக்கும் சீரியஸுக்கும் யார பத்தி பாடம் நடத்துறாங்க தெரியுமா? நம்ம சாமிய பத்தி தான். சோ தண்டனைக்குரியவன் தப்பிச்சு போன குருசாமி தானே தவிர நம்ம ஜெயிலர் சாமி இல்லையே. இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தது மாதிரி தெரிஞ்ச, உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன், இப்ப உணர்ந்து சொல்றேன். உணர்ச்சி ஏன் சார் பாக்குறீங்க? இப்ப உணர்ந்துட்டார்ல, அத பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. வணக்கம், ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரபல நிதி நிறுவன அதிபர் யானை ஈஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குருசாமி என்பவர் புழல் சிறையிலிருந்து தப்பிவிட்டார். அவரை உயிருடனோ பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசாக தரப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. ஹலோ, ஃபோன் பண்ணிட்டா? நான் குரு பேசுறேன். ஏய், எங்க இருக்க? உன் தலைக்கு 50 லட்சம் விலை வச்சுட்டாங்க தெரியுமா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, என் தலைக்கு 50 லட்சமா? சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்ய வேணாம், எம்ஜிஎம் ரிசார்ட்டுக்கு சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துரு, மத்ததை நேர்ல பேசிக்கலாம். பை அண்ணே. கா அண்ணே, 50 வருஷமா தமிழ் சினிமால தப்பிச்சு போற கைதிகள்லாம் எஸ்டிடி புத்துக்கு வந்துதான் போன் பண்றீங்க. நீ மட்டும் என்ன புதுசாவா யோசிக்க போற? அதுதான் ஒவ்வொரு பூத்திலையும் தம்பி ஒவ்வொரு போலீஸ்காரன் நிக்க வச்சிருக்கேன். ஏன் ராசி, நீ என்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட? அதே தமிழ் சினிமால எந்த போலீஸ்காரங்களா அது ஹீரோ புடிச்சிருக்காங்களா? இல்ல, ஆனா நான் புடிப்பேனே. அப்ப புடிங்களே பாப்போம். இந்த புடி, ஐயோ தப்பிச்சு போறா, புடிங்க. இந்த பக்கம் இல்ல, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நம்ம போட்டோ மாதிரி இருக்கு. இவனை புடிச்ச 50 லட்சம் எனக்கே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஷேர் தரேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 25,000 கூட்டி கொடுங்க பாஸ்.
அது இல்ல பாஸ், கேஷ் கேஷ். 25,001. இல்ல மொய்யா எழுதுறீங்க, கொஞ்சம் ஏத்தி தான் கொடுங்கல. ஆளுக்கு 26,000. 26,000, 26,000, 26,000, 26,000. நாலு பேருக்கும் ஓகே. ஓகே பாஸ். இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆகலாம், ஆனா உங்க கண்ணுல இருந்து மிஸ் ஆகவே கூடாது. ரெடி ஷூட். அடப்பாவிகளா, நீ ஏன் ஷூட் பண்ணல? பாஸ் என்கிட்ட ஒரு மர்ம கண்ணாடி இருக்கு பாஸ், அதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா முகத்துல எந்த வேஷம் போட்டிருந்தாலும் அதை நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டும் பாஸ். பாஸ் ஒரு நிமிஷம். என்ன இப்ப பாருங்க. ஆமா, அடடே கரெக்ட் தான் பாஸ். இந்த கண்ணாடிய நான் யூஸ் பண்ணனும்னா டெய்லி வாடகை 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். 100 என்ன, 101 தர. ஓகே பாஸ், எல்லாம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாஸ், போய்டுவாங்க. ஓகே. ஹே குரு, உன்ன ஜெயில்ல யார் பார்த்தது? அன்னிக்கு ஜெயில்ல உய்ய பாலாடா, உய்ய பாலா. கொஞ்சிர உய்யபாலா பாடிக்கு போ, ஒயின் ஷாப்ல கிடப்பான், அவன் கோர்ட்டுக்கே கொலை பண்ணுவான். ஆச்சுமா, அவனை ஏன் கேக்குற? சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். தாதாவாக நீ முயற்சி பண்ணிருக்கணுமா. தேங்க்யூ. அந்த நாலு பேர்ல எவனையாவது ஒருத்தனை நாம கண்டுபிடிச்சோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மூஞ்சோட நீ சுத்தினா உன்னை ஜெயிலுக்கு எவனாவது கூப்பிட்டு போயிருவான். இதுல 3 கெட்டப் இருக்கு, இத அப்பப்ப மாத்திட்டே இரு. அதையும் மீறி இதுல ஏதாவது வில்லங்க வந்தா எனக்கு போன் பண்ணுங்க. இப்போதைக்கு என் பணி முடிந்தது, நான் கிளம்புகிறேன். பாசு துட்ட ஏமாத்திர மாட்டேன். அது மாதிரிதான் இருக்கிறான். வெரி குட், அப்ப ஜாலியா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல பாஸ், அவன் எங்களை இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்கான் பாஸ். ஆமா பாஸ், அப்ப உடனே கேட்ச் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஐயோ என்னடாச்சு பாஸ், நம்ம செம்புக்கு முக்கியமான இடத்துல அடிபட்டு போச்சு பாஸ். ஐயோ, அப்ப கழட்டி வச்சிட்டு போ சொல்லு. வாங்க போலாம். டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு, அவன் போன வழியிலே பாலம் பண்ண சொல்லிருக்காரா? அந்த வழியிலேயே போங்கடா. அப்படின்னா ஓகே, ஜாக்கிரதையா சாப்பிடு. ஏ ஜாக்கிரதை ஏறு, நீ கால உடைச்சுக்காம ஏறு. குதிரையில ஏறி தப்பிக்க பாத்தியா? விட்ட மாட்டோம் பாஸ், அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் பாஸ். வேற குதிரை இல்லையா? நிறைய குதிரை இருக்கு பாஸ். அப்ப அதுல ஏறி புடிங்க. குதிரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவனை புடிக்க முடியல, அவன் முன்னாடி குதிரையில போறான், நாங்க பின்னாடி குதிரையில போய்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த குதிரை போறீங்க பாஸ்? நான் பச்சை குதிரை, பக்கத்துல இருக்கிறோம் மஞ்சள் குதிரை, பின்னால இருக்கிறோம் பிரவுன் குதிரை, இன்னொருத்த மெரூன். டேய் ராட்டத்துல ஏடா சுத்துறீங்க? ஆமா பாஸ். தூ 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 தூ, யாரங்க தோர்த்துடா. ஓகே பாஸ், இறங்க இறங்க என்னாச்சு? அவன் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தப்பிச்சிட்டான் பாஸ். உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க பாஸ். முட்டாளுக்கு பாஸா இருக்கான்டா. ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு தப்பிச்சான் சொல்றீங்களே, தண்ணி வத்தறதுல வெயிட் பண்ணி புடிக்க வேண்டியது. தண்ணி வத்தாது பாஸ். அடியில டைல்ஸ் போட்டு ஓட்டாங்க பாஸ். ச்சே, அப்ப இனிமே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்காம பாத்துக்கங்க. எஸ் பாஸ். கோ கோ. ஓகே. ஏகிரிரு. அங்க பாரு, உயபால கூட்டத்துல அவனும் ஒருத்தன். அவனை விசாரிச்சனா உயபாலவை பாத்துடலாம். ஓகே பிரதர். என்னயா? உயபால சாரை பார்க்கணும், ரொம்ப முக்கியமா. உயிரே போற அளவுக்கு பிரச்சனை. அவனுக்கு அதாயா பிரச்சனை? குவாட்ரூ மாலை வாங்கிட்டு வா. மாலையா? எதுக்கு? ஒரு வாரமா உயிர் ஊசல் அடிக்கிட்டியா? இருந்தா குவாட்ரூ, போயிட்டா மாலை. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர், நான் டைம் வைக்கல. வாங்க போலாம்.
என்னைய தார்த்தப்பட சொன்ன கேக்குது, போய் சேர்ந்தானா? என்ன மியூசிக்கை பார்த்து பயந்துட்டியா? சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உய்யா பாலாவுக்கு இதான் என்டர்டைன்மெண்ட் மியூசிக். தண்ணியா கிடந்துட்டியா? இல்ல தலைவா, நான் தான் ஊத்துறேன். ஊத்து ஊத்து. ஏய், மட்டன் சிக்கன் ஒண்ணு இல்ல. மட்டன் சிக்கன் இவன் எலவ எடுக்க பாட்டல் பாட்டலா குடிக்கிறான், செத்து தொலைறான் இல்லையே. அதுக்கு நேரா வரணும்ல. என்னக்கு வர்றது? பாயத்துறியா? யாரு பழைய வளர்ந்து சேட்டா? ஆமாமா. அடே பாருடா, உன்னை பாக்குறதுக்கு யாராரோ வந்திருக்காங்க. உங்க கையினால ஊத்துங்க, உங்க ராசி போகுதான்னு பாப்போம். அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஊத்து ஊத்து ஊத்து. குடி குடி குடி. எனக்கு தெரியுதா? தெரியல. தெரியல தெரியலையா? 50 லட்சம். நான் சொல்றது கேளு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலவழக்கில் என்னை தப்பாக மாட்டி விட்டாங்க. உங்ககிட்ட ஒருத்தன் பேரன் பேசுறான் சொன்னால, அவன் யாருன்னு என்கிட்ட சொன்னா என்னை நான் காப்பாற்றிப்பேன். அப்போ தான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். சொல்லு யாரு? கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். மாமா பயல. சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல உயபாலா. உன்னை பார்த்தா என் அத்தை ஒண்ணு மாதிரியா இருக்க. மாசமா போச்சு. உனக்காக வேணா நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. குப்புசாமி, காதை கொடு, காதை கொடு. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாங்க போட்டு. என்னது ரேஷன் கடையா? அடியே பணம் வரட்டுண்டி. ரேஷன் கடை இல்ல, சூப்பர் மார்க்கெட் சேர்த்து வாங்க. வெயிட் போனா. யோ, இது அடம் பிடிக்கிற குழந்தையா? தயசு தொப்பிய குடியா? இது தொப்பி இல்ல, டர்பனியா? இது என்ன பரவாயில்ல, குடி. அதெல்லாம் தர முடியாது. போயா அங்கேனடா பஞ்சாயத்து. வாங்க கை செலவு குடியா, விளையாண்டு சொல்றேன்ல, கலந்து குடுங்க. கட்ட முடியாது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு தொப்பி கேக்குது. ஆமாங்க. அதுக்கு எதுக்கு நீ வைக்கப்பட்டு சொல்ற? நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. டேய், உன் பங்குக்கு என்ன பேசுறா? ஆட ஏதா இருந்தாலும் கொடுத்து தொலை. இது ஒரு பிரச்சனை உனக்கு? தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு. போய் டேய், இடிஞ்ச வீட்டை எடுத்து கட்ட வழியில போயும் போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸ பார்த்துட்டு 50 லட்சத்தை கோட்டை விட்டீங்களடா நீங்கெல்லாம். அவ்வளவு வீக்காவா இருக்கீங்க? நானும் வீக்கா தான் இருக்கேன். வாங்க போலாம். Single podum alanaattu
மந்தவெளி கிருஷ்ணன் என்பவர் 2 மாதமாக இந்த வீட்டில் இல்லை. என்னடா, நமக்கு இருந்த ஒரே லூப் கோல் இவர்தான். இவருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரி இப்படி ஒரு பேனரை வச்சிருக்காங்க. விடுங்க, முதல்ல போய் கதவு தரங்க. என்ன 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 சரிங்க மந்தவெளி கிருஷ்ணங்க ஐயோ மந்தவெளி கிருஷ்ண எனக்கு ஒரே மந்தவெளி இந்த மண்டியா ஏண்டா இப்படி யாரும் கதவு தட்டி தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தான் என் பொண்டாட்டி தாலியை அடமான வச்சு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கேன். அதை நீ பாக்கலையாடா? டென்ஷன் ஆகாதீங்கோ. அதையும் மீறி வரவா போறவெல்லாம் இப்படி தொந்தரவு பண்றேன்னு நான் என்னடா பாவம் பண்ண? இந்த பாருங்கோ, அவ காலி பண்ணிட்டா, நான் குடி வந்துட்டேன். நீங்க தேக சுக ஆராய்ச்சி பண்றதுக்கு
அந்தவழி கிருஷ்ணா மாயவரம் முருகன் என்ன தேடி வராதீங்க, போங்க போங்க. என்ன விசுவரூபம் பார்த்துவா, ரொம்ப நல்லா இருக்கு. அடியே அந்த ஜாதிகாய் சூர்ணத்தை பால்ல கலக்கு, நான் மட்டும் குடிக்கிறேன். அப்படியே குடிச்சிட்டாலும் ஆரம்ப தப்பா இருந்தா அடுத்தடுத்து வர எல்லாமே தப்பா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே நீ தான்டா. சரி இப்ப என்ன பண்றது? அப்படி உட்காரு, ஆரம்பரம் யோசிப்போம். டேய் போன் ஏட்ரா. ஹலோ அண்ணே, இன்னும் 48 மணி நேரத்துல நீ நல்லவன்னு நிரூபிக்கணும். நாங்க சொத்து எல்லாத்தையும் வித்து செங்க சுலையை பத்த வச்சிட்டோம். நாங்க அதுல விழுந்து எல்லாரும் உயிரை விட்டுருவோம். என்னடா ஆச்சு? எல்லாமே போச்சு. வீட்டுல எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்களாம். ஐயோ இப்ப என்னடா பண்றது? அத நாங்க சொல்றோம். இனிமே நீ எங்ககிட்ட தப்பவே முடியாது. பக்கத்துல ஸ்விம்மிங் பூலும் கிடையாது. பொம்பளை போட்ட காட்டி எங்களை ஏமாத்தவும் முடியாது. அதுக்கு தான் பழைய கண்ணாடியை நாங்க மாத்திட்டோம். எங்க பாஸ் எல்லா விதத்திலயும் எங்களை திருப்தி படுத்திட்டாரு. ஹலோ பாஸ். ஐயப்பன் தாங்கல போஸ்ட் ஆபீஸ் கிட்ட குருவ லாக் பண்ணிட்டோம். ஓகே பாஸ் புரியுங்கடா. வண்டியரா? வண்டி பஞ்சர் பாஸ். பின்னா உட்காருங்க. பிரேக்ல இருந்து கால் எடுத்தா பின்னாடி போயிரும் பாஸ். ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? நீங்க காசு கொடுக்க மாட்டீங்கன்னு நானே முடிவு பண்ணிட்டியா? எத்தனை வாடி சொல்லிக்கிறேன், கம்பெனி வருஷம் வெளியே சொல்லக்கூடாது. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? எங்க பாஸ்க்கு தான். உன்னை புடிச்சு கொடுத்தோம்னா எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 26,000 கிடைக்கும். அட கோட்டு போட்ட கோமாளிகளா, அதை நீங்க புடிச்சு கொடுத்தாலே கவர்மெண்ட் உங்களுக்கு 50,00,000 தருமா? நாங்க தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். ஆமா கரெக்ட். எந்த தொழிலுமே துரோகம் பண்ணாதான் முன்னேற முடியும். இத எங்க பாஸ் உங்களுக்கு சொல்லி தரலையே. டேய் வாயை மூடுறா. இவர் சொல்றது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே இருக்குறது? அதுக்கு யோசிங்க பாஸ். எங்க அறிவு கண்ணு. ஹலோ இன்னிலிருந்து நீங்க எங்களுக்கு பாஸ். சொல்லுமா என்ன காரா பைக்கா? நீ ஓட்டினா உனக்கு தெரியும், உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கியா? நீ இறங்கியா? நான் ஓட்டுறேன். ஐயா கீழே மாத்தி 20 போடா. வாமா போடா, வாமா போடா. பிள்ளைகளா, ஆளை வச்சு ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நில்லுங்கப்பா. யோ இப்ப தெரியுதா ஆளை வச்சு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? ஆமா இல்ல அப்படியா பிள்ளைகளா? 1,000 ரூபாய் சேர்த்துறேன், நில்லுங்க. போயா, 1,000 ரூபாய் யாருக்கு? மொத்த பணமும் எங்களுக்கு தான். போ போ. ஐயோ பபு போலீஸ் இப்படி போறேன் பாருங்க. மளிய கடையில அக்கௌண்ட் இருக்கு, அவ்வளவு கையேந்தி பங்கல கூட அக்கௌண்ட் இருக்கு, ஆனா பேங்க்ல அக்கௌண்ட் இல்லையே. சரி நாங்க பணம் வரப்போற சந்தோஷம் சிரிக்கிறோம், நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? டேய் அவன் அந்த இன்ஸ்பெக்டருடைய ஆளு.
இன்னும் அந்த குருவை தப்பி கொண்டு இருப்பான். தொழிலுக்கு துரோகம் பண்றேன் எவனும் உருப்பிட மாட்டான்டா. நீங்க நாலு பேரும் சேர்ந்து ஏன் நட்டை கைட்டீங்க? அவங்க நாலு பேர் நட்டையும் கைட்டான். எங்க அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். பிள்ளைகளா, நீங்க நாலு பேரும் என்னை தள்ளி விட்டுறாதீங்கப்பா. சென்னைக்கு வந்து தாதாவாயிருன்னு நல்ல பேசுற பேச்சு. பெரிய பிரச்சனை துளைச்சிருக்கு. எப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. போற போக்க பார்த்தா நான் கைதியாகி அப்படியே ஜெயிலுக்கு போயிரும் போலிருக்கு. என்ன பிச்சைக்காரன கூட்டு வர குருவங்க என்ன காரு எங்க நின்னுச்சு? பின்ன இந்த சுமங்கலி கோலத்துக்கு என்னடி அர்த்தம்? சாகல எந்த ஹஸ்பண்ட்? புது ஹஸ்பண்டா? கொஞ்சம் பொறுங்க மதர், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். ப்ளீஸ் அது வரைக்கும் கொஞ்சம் மாடியில் இருங்க மதர், ப்ளீஸ். வாங்க. ஹலோ, என்னடி பிரச்சனை? ஐயோ இந்த கெட்டப்ல என்ன தொடாதீங்க. அந்த கெட்டப்ல வாங்க. ஏய் கார்ல இருந்த அந்த கெட்டப் காணண்டி. இப்படி ஏதாவது பண்ணி தொலைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு கெட்டப்பை வீட்ல வச்சிருக்கேன். என்ன கொல்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிருக்க. ஆனா நான் உன்ன கொல்றதுக்கு எனக்கு 5 பைசா செலவாகாது. ஆனா உன்ன தாண்டா என்கிட்ட இருந்து யாரை காப்பாத்த முடியாதுடா. என்ன கொலை பண்ணணும்னு அவன் நினைச்சான். ஆனா நான் அவனை கொண்டு முகத்தை செதைச்சு நான் செத்த மாதிரியே பிளே பண்ணிட்டேன். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் காலம் பூரா அவனையே கடவுளா நினைச்சு வாழணுங்கிற நம்ம இயக்கத்தோட கொள்கையும் தாண்டி கட்டினவன் கொலகாரனாவே இருந்தாலும் அவனையும் காட்டி கொடுக்காம துரோகம் பண்ணாம வாழ்றதுதான் பெண்ணினத்துக்கே பெருமைன்னு புரிய வச்சிட்டியேமா. இந்த பட்டத்தை உனக்கு தான் கொடுக்கணும். எல்லாரும் கைத்தட்டுங்க. இப்போ நீங்க கைத்தட்டினது என் பொண்டாட்டி கற்புக்கு கொடுக்கற அங்கீகாரமா இல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டோங்கிற அகங்காரமா? எது எப்படியோ. என்னடி இது மாட்டிக்கிட்டது? நான் இல்ல, நீங்க தான். ஏய்
கவர்மெண்ட் இவன் தலைக்கு 50 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டு ஆளு கஞ்ச பிரிச்சுக்கோங்கடா. மேப்ப போட்டு ஸ்கெட்ச் போட்டு நாத்தம் புடிச்ச கோட்டை போட்டு தெரு தெருவா ட்ரே சைக்கிள்லயும் ரிச்சாவிலையும் சுத்தின நாங்க கோனைஸா வாயில வச்சுக்கிறது. பஸ் உங்களுக்காவது கோனைஸ் கிடைக்கும், ஆனா இவங்களுக்கு ஒரு குச்சி ஐஸ் கூட கிடைக்காது. ஏன்னா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா எம்எம்எஸ் மூலமா கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இந்நேரம் போலீஸ் ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. உனக்கு டவுட் இருந்தா ஏதாவது நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாரு, ஓடிட்டு இருக்கும். கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட நிதி நிறுவன அதிபர் தற்போது உயிரோடு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு 50 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்ட குருசாமி அந்த தண்டனையிலிருந்து விலக்கப்படுகிறார். அவரை யாரும் துன்புறுத்துவதோ தொந்தரவு செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ இவனை லாக் பண்ணி நம்ம கண்ட்ரோல் வச்சுப்போம். அவன் தலைக்கு 50 லட்சம் போலீஸ் அலர்ஸ் பண்ண மாதிரி இவன் தலைக்கும் போலீஸ் 50 லட்சம் அலர்ஸ் பண்ணல. அப்படி கிடைக்கிற 50 லட்சத்தை 5, 5, 5, 5 கொடுத்துட்டு மீதி உள்ள 30 நான் எடுத்துப்பேன். ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்கப்பா. உங்களுக்கு பின் யோசனை அதிகம்னா எனக்கு முன் யோசனை அதிகம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா இந்த வீட்டை அப்பவே நான் பிளான் பண்ணி கட்டிட்டேன். என்ன சொல்ல, இந்த வீடு ஒன்வே, நீங்க உள்ள வரலாம் வெளியே போக முடியாதுப்பா. அது நான் மனசு வச்சாதான் முடியும். எல்லா கதவையும் ஓபன் பண்ண ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா ரொம்ப நல்லதா போச்சு. எங்களுக்கு உங்களை மாதிரி பணத்து மேல எல்லாம் ஆசை கிடையாது. எங்களோட கொள்கை கற்ப காப்பாத்துறது மட்டும்தான். அந்த பாஸ்வேர்டு சொல்லுங்க, கதவு திறக்கட்டும், நாங்க போயிடுறோம். அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. மேடம், நான் தர்ம ஆஸ்பத்திரியில பிறக்கும் போது 10 பேரோட பிறந்தவன். போகும்போது ஒரு 100 பேரோட போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ உங்க புண்ணியத்துல 30 பேரோடையாவது போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அட்டினு போகாம நீங்க எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் போட்டுமேன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, போலீஸ் பட்டாளியெல்லாம் வந்தாச்சு கதை தர. இருக்காரு மரியாதையா எங்ககிட்ட சரண்டர் ஆயிடு. நாங்கெல்லாம் ஆண்டவங்க கிட்ட சரண்டர் ஆயி 5 நிமிஷம் ஆச்சு. பில்டிங் ஃபுல்லா 4 பாம்பு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாம்பு வெடிச்சா அரிக்கோ அரிக்கோ அரிக்கோ. ரெண்டாவது பாம்பு தும்மல் ஆச்சு ஆச்சு ஆச்சு. இங்க இருக்கிறவங்க புடவை பாவாட வேட்டி எல்லாம் தூக்கோ தூக்கோ. மூணாவது பாம்பு ஆண்டவனால கூட இனிமே உங்க கற்பை காப்பாற்ற முடியாது. என்ன மணி என்ன 2 1 2 2 4 பவர் கட்ல லூசு பையன் ஆக்சன் ஹீரோ வகப்பறன்னு சொன்னா காமெடிக்கு கூட ஒத்துலயா?
கேட்டேன். ஹைதராபாதா இருந்தாலும் சரி, கொச்சினா இருந்தாலும் சரி, மும்பைல இருந்து வந்தாலும் சரி, ஹீரோக்கு ஒரு ஆபத்துனா போத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம்டா. விளையாட்டுக்கு நான் வரல. Say
பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ வாரானே, அலர்ட்டா இருக்கீங்களா? அலர்ட்டா இருக்கோம் சார். எனி டைம் என்னோட நடக்கலாம். தாண்டி ஓரத்துக்கு ரெடியா இருங்க. ஏண்டா எறும்பு மாடு மாதிரி இருந்துகிட்டு எறும்புக்கு பயப்படுற? இல்ல அது என்ன கொண்டுடும். இப்படி ஒரு பாசுரா, இந்த மாதிரி பாசுரம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையா சொல்றானா இல்ல நம்மள கலாய்க்கிறானா? சேர்ந்து வெடிக்குமாம். அப்படியா சொல்ற? சரி வா போலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஒன்னாவது கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிறியே ராஜா. அம்மா சார் ரொம்ப நன்றிங்க சார். அம்மா சார், இந்த தோசைக்கார தம்பி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது விடியா, நீ போய் மைசூர் போண்டானாலும் பாம்பே அல்வா நூறும் வாங்கிட்டு வா சார். ஏன் ஏன் இந்த இருக்கிற திருநெல்வேலியில தோசை வச்சுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீல போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்திருக்கானே, நீங்க ரெண்டு ஸ்டேட்ல போய் வாங்க சொல்றீங்க. அவன் எப்போ வருவான் தெரியுமா? அடுத்த படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் வருவான். கொண்டால தோசையே நான் மோத முடியும். பள்ளலாறு சாமிதான் நித்யானந்த சாமிதான், அது வேற இது வேற. அது வரங்கிது வேற, அது வரங்கிது வேற, அது வரங்கிது வேற, அது வரங்கிது வேற. அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற.